ஸோ கைஸ் பல வருஷம் கழிச்சு எங்கள் சொந்த ஊரில் மாரியம்மன் பண்டிகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வட்டமாக எங்கள் ஆயா வீட்டுக்கு கிளம்பி ஓடி போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை சும்மா குத்து குத்துன்னு குமா குத்து குத்தி அரைச்சி கொடுறான் அப்படின்னாங்க. நானும் கஷ்டப்பட்டு அரைச்சி ஸ்லைஸ் பண்ணி ஒரு மாவாக்கி கொடுத்துட்டேன். ஆமாம், இப்போ வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இருப்பா கண்ணே அப்படின்ட்டு எங்கள் பாட்டி இன்னொன்னுமா பண்ணுறாங்க. ஏதோ பாவு கீவு அப்படியே போட்டு சும்மா கலக்கலாம் கலக்கி கிண்டி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புளி புளிஞ்சி அப்படியே ஒரு அழகான ஸ்வீட் ஆக்கிட்டாங்க. அப்படியே சாப்பிட்லான்னு பார்த்தா சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணுனாங்க. அதுக்கு மேலே ஒரு குடை வைக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, ஓகே ரைட்டு அப்படின்ட்டு நம்ம சாமிக்கு இது வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு உடனே சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே லொபுக்குன்னு எடுத்து வாயில் போட்டோம் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே, நீங்கள் சாப்பிட்றீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசி எங்கள் அம்மா வச்சோம் பொங்கல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு கோயிலுக்கு வந்தாலும் பசங்களும் கூட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.